இது எஸ்டிடின்ல வரலாறு தானே. ரெண்டாயிரத்தி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அசோகா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் 2023 மாணவர்கள் வெளியிட்ட ஆய்வு முடிவுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தில் ஜனநாயக பின்னடைவு என்ற தலைப்பில் அசோகா பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரான சப்யாசாச்சி தாஸ் எழுதிய ஆய்வுக் கட்டுரை பாஜகவின் விகிதாச்சார வெற்றிகளை ஆராய்ந்து தேர்தல் முறைகேடுக்கான சாத்தியக்கூறுகளை வெளிக்காட்டியிருக்கிறது. பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளில் நிறைய தேர்தல் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் வெற்றிக்காக கடுமையான போட்டிகள் நிலவியதாகவும் பேராசிரியர் சப்யாசாச்சி தாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆய்வறிக்கை வெளியான பிறகு காங்கிரஸ் பாஜக இடையே அறிக்கை போர் நடந்த நிலையில் அசோகா பல்கலைக்கழகம் பத்திரிகைகள் வெளியிடப்படும் இதுபோன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள எங்களது நிறுவனத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் அனுமதி கேட்கும்போது அதனை ஊக்கப்படுத்த மட்டுமே செய்கிறோம். இந்த ஆய்வுக் கட்டுரை மறு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடக செயல்பாடு அல்லது பொது நடவடிக்கைகளில் ஈடுபடும் தனிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களால் நடத்தப்படும் ஆராய்ச்சி இது. இதற்கும் எங்களது கல்வி நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விளக்கம் அளித்திருக்கிறது. உண்மையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததா? அசோகா பல்கலைக்கழகம் வைத்த இதே குற்றச்சாட்டுக்களை 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே வைக்கப்பட்டது. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் 64 பேர் சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஆபத்தான முறைகேடுகளை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அதனை தேர்தல் ஆணையம் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. 2024 அதாவது அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசம் தயாராகி கொண்டிருக்கும் இந்த சூழலில் அசோகா பல்கலைக்கழகத்தின் ஆய்வறிக்கை பாஜகவின் முகமுடியை கிழித்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் நடந்தன? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த முறைகேடுகள் தான் மீண்டும் மோடி ஆட்சியில் அமர்வதற்கு காரணமாக அமைந்தன என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மக்கள் தீர்ப்புக்கு காப்பாளனாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கவில்லை என்பதற்கு நிறைய சான்றுகள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இருந்தன. அதுவரை நடைபெற்ற தேர்தல்களிலேயே 2019 நாடாளுமன்ற தேர்தல்தான் மிகவும் நியாயமற்ற முறையில் நடைபெற்ற தேர்தல் என ஊடகங்கள் அப்போது பதிவு செய்தன. தேர்தல் ஆணையத்தின் நேர்மை கேள்விக்குறியானது. தேர்தல் ஆணையர்களின் அத்துமீறின செயல்களும் செயல்பாட்டின்மையும் அதற்கு முன்பு நடக்காதவை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே தேர்தல் ஆணையத்தின் கட்சி சார்பு வெளிப்படையாக தெரிந்தது. அதனை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1. தேர்தல் தேதி. 2004, 2009 மற்றும் 2014 நாடாளுமன்ற தேர்தல்களில் தேர்தல் தேதி அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் அந்தந்த ஆண்டுகளில் முறையே பிப்ரவரி 29, மார்ச் 1, மார்ச் 5 ஆகிய தேதிகளில் வெளியிட்டது. ஆனால் இந்த மரபு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அப்பட்டமாக மீறப்பட்டது. நியாயமான காரணமின்றி காலதாமதமாக தேர்தல் அறிவிப்பை மார்ச் 10 வெளியிட்டது தேர்தல் ஆணையம். இந்த காலதாமதத்திற்கு காரணம் பிப்ரவரி 8 முதல் மார்ச் 9 வரை மோடி அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு சாதகமாகவே தேர்தல் தேதி அறிவிப்பை தாமதப்படுத்தியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு ஏற்றபடிதான் அரசுகள் தங்களது நடவடிக்கைகளை மாற்றி அமைப்பார்கள். ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அது அப்படியே மாறிப்போனது. அரசின் அட்டவணைக்கு சாதகமாக தேர்தல் அறிவிப்பை மாற்றி அமைத்து கொண்டது தேர்தல் ஆணையம். 2. நீண்ட தேர்தல். 3 மாத காலம் என நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் மனதில் சந்தேகத்தை வெளிப்படுத்தியது. பாஜக பலவீனமாகவும் வெற்றி வாய்ப்பு குறைவாகவும் உள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் ஒரே நாளில் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ள மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், ஒடிசா மாநிலங்களில் பல கட்டங்களாக நடத்தப்பட்டது. பிரதமர் மோடி விரிவான பரப்புரை மேற்கொள்வதற்கு சாதகமாக இவை அமைக்கப்பட்டன. மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியின் தேர்தல் கடைசி கட்டத்தில் பட்டியலிட்டது தேர்தல் ஆணையம். 3. வாக்காளர் மாயம். வாக்காளர்களின் எண்ணிக்கை குறிப்பாக சிறுபான்மையினரின் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. முந்தைய தேர்தல்களில் வாக்களித்த பல வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் காணாமல் போயிருந்தது.
இதற்கு சரியான பதிலை தேர்தல் ஆணையம் அளிக்கவில்லை. 4. இனவாத பேச்சுக்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த போதே பாஜக வேட்பாளர்கள் பிரிவினைவாத வெறுப்பை தூண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். போதுமான அதிகாரம் இல்லை என சொல்லி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் விட்டது. சட்டத்திற்கு புறம்பான புலம்பெயர்ந்தவர்கள் வங்காள விரிகுடாவில் எரியப்படுவார்கள் என்ற அமித்ஷாவின் பேச்சு குற்றவியல் சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியது. ஆனால் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரத்தை அமித்ஷா மீது செலுத்தாமல் முக்கியமற்ற வேட்பாளர்கள் மீது மட்டுமே செலுத்தியது. பிரதமர் மோடி மற்றும் பாஜக பிரமுகர்களின் மிக துணிகரமான விதிமுறைகளை கூட இது பாஜகவினருக்கு துணிவை ஊட்டியது. 5. பாலக்கோட் மற்றும் புல்வாமா தாக்குதல். பாலக்கோட் மற்றும் புல்வாமா தாக்குதல் நிகழ்வுகளை தேசிய உணர்வு மற்றும் பேரினவாத உணர்வை தூண்டுமாறு தவறாக பயன்படுத்தினார்கள். அதனை பிரதமர் மோடியே பரப்புரையில் பயன்படுத்தியது அதிர்ச்சி அளிக்கும் விதிமீறல். இது பற்றி குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலும் பிரதமருக்கு விளக்கம் கேட்டு ஒரு உத்தரவை கூட தேர்தல் ஆணையம் அனுப்ப தயங்கியது. இது தேர்தல் விதிமீறல் என்பதை பற்றிய விவாதம் தேர்தல் ஆணையர்கள் இடையே ஏற்பட்ட போது எதிர்ப்பு கருத்தை ஒதுக்கிவிட்டு நடவடிக்கை எடுப்பதை தேர்தல் ஆணையம் தவிர்த்தது. ஆணையர் அசோக் லாவாசாவின் மாறுபட்ட கருத்துக்களை ஆணையம் வெளியிடவே இல்லை. 6. மோடி ஹெலிகாப்டர் சோதனை. ஒடிசா மாநிலத்திற்கு சிறப்பு கண்காணிப்பாளராக அனுப்பப்பட்ட முகமது மோசின் பிரதமர் மோடி பயணம் செய்த ஹெலிகாப்டரை சோதனையிட்டார். அதனால் முகமது மோசின் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். இது தேர்தல் ஆணையத்தின் பாஜக சார்புடைமையை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியது. இதே போன்ற சோதனைகள் ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக், பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோருக்கு நடந்தபோது அவர்கள் எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. முந்தைய தேர்தலில் ஜெயலலிதாவின் ஹெலிகாப்டர்கள் சோதனையிடப்பட்டன. இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் இரட்டை நிலையை எடுத்தது. 7. நிதி ஆயோக். பிரதமர் மோடி வருகை தரக்கூடிய இடங்களை பற்றிய செய்திகளை தங்களுக்கு தெரிவிக்குமாறு அதிகாரப்பூர்வமான கடிதங்களை அனுப்பியது மத்திய அரசின் அமைப்பான நிதி ஆயோக். இது மோடி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை செய்வதற்கு உறுதுணையாக அமைந்தது. இப்படி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதை தேர்தல் ஆணையம் கண்டிக்க தவறியது. மிக துணிவான விதிமீறலாக இருந்தபோதும் ஆணையம் இதனை ஒதுக்கி தள்ளியது. 8. ஊடக விதிமீறல். பிரதமர் மோடியின் பரப்புரைகளையும் அவருடைய பல்வேறு நிகழ்வுகளையும் தொடர்ந்து ஒளிபரப்பிய நமோ டிவி என்ற புதிய சேனல் துவக்கப்பட்டதே மிகப்பெரிய அத்துமீறல். முறையான அனுமதியோ அல்லது புது சேனல் துவங்குவதற்கான விதிமுறைகளையோ பின்பற்றாமல் நமோ டிவியை துவக்கியது திகைப்பிற்குரியது. தேர்தல் ஆணையரின் உத்தரவுக்கு பிறகும் கூட ஏறக்குறைய தேர்தல் முடியும் வரை இந்த சேனல் நிறுத்தப்படாமல் செயல்பட்டது. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தள்ளி போட்டதும் நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காத்ததும் எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் குணாதிசயங்களாகும். இந்த ஊடக விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் கண்டிக்கவே இல்லை. தேர்தல் நடந்து கொண்டிருந்த போதே மோடியின் தனிப்பட்ட குணாதிசயங்களை குறித்து நடிகர் அக்ஷயகுமாரால் தொகுத்து அளிக்கப்பட்ட நிகழ்ச்சி சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது. கடைசி கட்ட வாக்களிப்பின் போது கூட ஊடகங்கள் பிரதமரின் கேதார்நாத் பயணத்தை அங்கே அவர் மேற்கொண்ட தியானத்தையும் மிக கவனத்துடன் ஒளிபரப்பின. இந்த விதிமீறலையும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. இதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை எதுவும் பிரதமரின் தேர்தல் செலவில் கணக்கிடப்படவில்லை. 9. தேர்தல் பத்திரங்கள். தேர்தல் நிதியை பொறுத்தவரை மிக நேர்மையற்ற முறையில் மறைமுகமான செலவு முறை பின்பற்றப்பட்டது. மிக அதிக அளவிலான தேர்தல் பத்திரங்கள் பெறப்பட்டதும் 3456 கோடி ரூபாய் பணம், தங்கம் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில்தான். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பணம் கைப்பற்றப்பட்ட போது ஒரு தொகுதியில் தேர்தலையே நிறுத்தி வைத்த தேர்தல் ஆணையம் மற்ற மாநிலங்களில் அப்படி உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அருணாச்சல பிரதேச முதலமைச்சரின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து 1.8 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தபோது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. 10. வாக்குப்பதிவு இயந்திரம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உற்பத்தி செய்ய அங்கீகாரம் பெற்ற 2 பொதுத்துறை நிறுவனங்களும் அளித்த எண்ணிக்கையும் தேர்தல் ஆணையத்தால் தரப்பட்ட இயந்திரங்களின் எண்ணிக்கையும் ஒத்துப்போகவே இல்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் 2 பொதுத்துறை நிறுவனங்களும் 20 லட்சம் இயந்திரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளித்ததாக உறுதியளித்தனர்.
ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்திருக்கவில்லை. 11 ஒப்புகைச்சீட்டு இயந்திரம். யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்டும் ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தில் உள்ள வாக்குகளை மின்னணு இயந்திர வாக்குகளுடன் ஒப்பிடுவதில் தேர்தல் ஆணையம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. துவக்கத்தில் இருந்தே தேர்தல் ஆணையம் இந்த ஒப்பீட்டை நடைமுறைப்படுத்துவதில் மிகவும் தயக்கத்தையே காட்டியது. ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தில் பதிவான 50% வாக்குகளை ஒப்பீடு செய்வதற்கே 6 நாட்கள் தேவைப்படும் என்று தேர்தல் ஆணையம் சாக்குப்போக்கு சொல்லியது. வாக்குச்சீட்டு முறை நடைமுறையில் இருந்தபோதே அதிகபட்சம் 18 மணி நேரத்தில் வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தின் வாக்குகளை ஒப்பீடு செய்வது மட்டுமே நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த போதுமானது என்று தேர்தல் ஆணையம் சொன்னது. கடைசியில் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு பிறகு 5 இடங்களில் மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டது. நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த புள்ளியியல் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்ற முன்வராதது தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கியது. 12 இடமாற்றம். பல மாநிலங்களின் இறுதி தேர்தல் நாளுக்கும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கும் இடையேயான இடைவெளியில் பாதுகாப்பு அறைகளுக்குள் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தேவையற்ற முறையில் இடமாற்றங்கள் செய்யப்பட்டன. எந்தெந்த இயந்திரங்கள் என்னென்ன காரணங்களால் மாற்றப்பட்டன என்ற எந்த விளக்கமும் தராமல் பொதுவான மறுப்பை மட்டுமே பதிலாக அளித்தது தேர்தல் ஆணையம். 13 வாக்கு வித்தியாசம். பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான எண்ணிக்கை மற்றும் ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தின் எண்ணிக்கைகளில் மிக அதிகமான இடங்களில் வேறுபாடுகள் நிலவியது. 370 தொகுதிகளின் முடிவுகளை கூட அது பாதித்திருக்கக்கூடும் என ஊடகங்கள் சொல்லும் அளவுக்கு அந்த வேறுபாடுகள் இருந்தன.